பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அளவாக சொல்கிறேன். இது 250 கிராம் பிடித்த இந்த சுண்டு. இதில் பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது 100 கிராம் பிடிக்கும். இதில் 200 கிராம் பச்சரிசி போட்டிருக்கேன், 100 கிராம் புழுங்கரிசி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் ஊறி இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நம்ம பயத்தம்பருப்பு படை செய்ய போகிறோம். இது 3 மணி நேரம் ஊறட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இதில் வெறும் பயத்தம்பருப்பு மட்டும்தான் கலந்துருக்கிறேன். புழுங்கரிசி பச்சரிசி தான் போட்டிருக்கேன். அதான் அளவெல்லாம் சொன்னேன். வாங்க போய் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. அடைன்னா குறை குறைன்னு எப்போவுமே நம்ம அரைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குறை குறைன்னு இருக்குது. இல்லை கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், இது வந்து பெருங்காயங்க, அது இஞ்சிங்க, எல்லாத்தையும் மிக்சியில் போய் அடிச்சுட்டு வந்து இதில் கலந்து கொடுங்க அந்த மாவில். வாங்க அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவில் போட்டு கலந்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ முருங்கைக்கீரை அதையும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நமக்கு உடம்புல ஹீமோக்ளோபின் பாயிண்ட் வந்து அதிகமாகுங்க. முருங்கைக்கீரை நம்ம விடவே கூடாது எதுலேயுமே. சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிட்டேன், 1 மிளகாய் வெங்காயம். இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் தவா வச்சிட்டேன், ஊற்ற வேண்டியதான். பயத்தம்பருப்பு வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இட்லி மாவர கையில் 1 கல் இப்படி போட்டு ஆட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. பயத்தம்பருப்பு தோசை, பயத்தம்பருப்பு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுமா இந்த பயத்தம்பருப்பு. அவ்வளோ ஒரு மகத்துவமான இது. கர்ப்பிணி பெண்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்றணும் பயத்தம்பருப்பை. புரதச்சத்து இல்லையா, பசங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை கொடுக்குமா. அப்படி ஒரு வைட்டமின் வந்து இதில் இந்த பயத்தம்பருப்பில் இருக்காங்க. இரும்பு சத்து. டாக்டர்கிட்ட போனால் பாருங்களேன், இந்த உலகத்தை நம்ம உடம்புல வந்து இரத்த குறைபாடு காரணமாக மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனையே வராதுங்க. முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபின் பிரச்சனை நமக்கு சரியாயிடும். கை கால் கடுப்பு கண்டிப்பாக இருக்காதுங்க. முருங்கைக்கீரைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாராக இருக்கலாம் முருங்கைக்கீரையிலே பின்னாடி ஒரு கம்பு நட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம பரம்பரைக்கே இது பயன்படும் முருங்கைக்கீரை. சரிங்களா? வேகட்டு. வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக திருப்பி போட்டுட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சாப்பாடுங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து இது அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா புரதச்சத்து மிகுந்த குழந்தைகளாக அந்த குழந்தைங்க பிறக்குங்க. ஊட்டச்சத்து மிகுந்த குழந்தைங்களாக பிறப்பாங்களாம். பசங்களுக்கு, நம்ம வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது வந்து அடிக்கடி சமைச்சு கொடுத்தோம்னு நினைவாற்றல் பெருக்குமாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். உணவே மருந்துங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னா சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.